நீங்க பாத்துருக்க தமிழன் ஜோசப் யூடியூப் சேனல். சோ ஒரு வருஷத்துல எத்தனை நாள் இப்படி கேட்டா நீங்க எல்லாருமே 365 நாள் அப்படின்னு சொல்றீங்க. சோ இது வந்து அக்யூரேட்டா, இந்த வேல்யூ 365ங்கிறது அக்யூரேட்டா? அதுக்கப்புறம் சோ இந்த கேலண்டர்ஸ் எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, இது வந்து யாரால கண்டுபிடிக்கப்பட்டது? இப்ப நம்ம யூஸ் பண்றது வந்து எத்தனை வகையான மாற்றங்கள் கடந்து வந்திருக்கு? அது மட்டும் இல்லாம பிப்ரவரியில மட்டும் ஏன் 28 நாள் இருக்கு, மத்த மாசம்லாம் 30 31 இருக்கிறப்ப பிப்ரவரியில மட்டும் 28 நாள் ஏன் இருக்கு? லீப் இயர் அன்னைக்கு 366 நாள் அப்படின்னு சொல்றோம். சோ இதை வந்து யார் கண்டுபிடிச்சா, யார் ஃபர்ஸ்ட் இதை வந்து முன்னெடுத்து வைக்கிறாங்க, இந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க இப்படி? அதுக்கப்புறம் எப்படி வெஸ்டர்ன் கேலண்டர்ஸோட ஹிஸ்டரி, அதுக்கப்புறம் நம்ம தமிழ் கேலண்டரோட ஹிஸ்டரி, அதுவும் எதை பேஸ் பண்ணி அவங்க கேலண்டர் ட்ரைவ் பண்ணாங்க உங்களுக்கு தெரியுமா? இப்படி இந்த எல்லா கொஸ்டினுக்கான ஆன்சரா இந்த வீடியோ இருக்க போகுது. நீங்க பார்த்துருக்க தமிழன் ஜோசப் யூடியூப் சேனல், நான் உங்க ஏஜ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், இப்ப நம்ம கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா வந்து ஒரு வருஷத்துல அக்யூரேட்டா 365 நாள் தான் இருக்கா அப்படிங்கறதான் நம்ம கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி. ஸோ அது பார்த்துட்டோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துல வந்து 365 நாள் மற்றும் இது 365.242190 அப்படிங்கிற வேல்யூ தான் இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு வருஷத்துக்கான டேஸ். ஸோ பார்த்தீங்கன்னா 365 நாளுக்கு போக வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/4 ஒரு டே வந்து வந்து லெஃப்ட் ஓவராக இருக்கு. ஸோ இதான் வந்து அக்யூரேட்டாக நம்ம வந்து 1 இயர் அப்படின்னு சொல்லணும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 365 டேஸ் தான் சொல்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த 1/4 அப்படின்னு சொல்லிட்டு 4 வருஷத்தை சேர்த்து ஒரு நாள் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவை கிரியேட் பண்ணிக்கிறோம், அதுதான் வந்து லீப் இயர். ஸோ ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்த்துட்டோம்னா வந்து எப்படி வந்து கேலண்டர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா முன்னொரு காலத்தில் வந்து இந்த 365 டேஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இந்த 365 நாளை வந்து ஈக்குவலாக முடிஞ்ச அளவுக்கு ஈக்குவலாக டிவைட் பண்ணணும்னு ட்ரை பண்ணிருக்காங்க. அப்போ வந்து ஒரு ஒரு மந்த்ஸாக கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்த ஒவ்வொரு நாடுகள்லையும் வந்து முயற்சி பண்ணிருந்தாங்க. அந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்கவுங்க அட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து இது சுமேரியன் கேலண்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜிப்டியன் கேலண்டர், பாபிலோனியன் கேலண்டர் மாதிரி பல கேலண்டர்ஸ் வந்து அவங்க வந்து அட்டம் பண்ணிருந்தாங்க. ஆர்கியாலஜிஸ்டெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி இது டைமை வந்து எப்படி கணக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கண்ட்ரியில் எப்படி எப்படியெல்லாம் டைமை வந்து கணக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க ஆர்கியாலஜிஸ்ட். இப்படி அவங்களுக்கு பண்ணுறப்ப தான் ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்கிற இந்த மாதிரி இப்படி ஒரு கேலண்டர் ஃபார்ம் பண்ணிருந்தாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் இப்போ நம்ம சொல்கிற இந்த கேலண்டர்ஸ், இப்போ நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் கேலண்டர் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துக்கோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரிகோரியன் கேலண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தினா வந்து ஜூலியஸ் சீசர் வந்து ஒரு ரோமன்ஸ்ல வந்து ஒரு கேலண்டர் ட்ரைவ் பண்ணுவாங்க, அது வந்து லைட்டாக மாடிஃபை பண்ண அந்த கேலண்டர் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிருக்கோம். சரிவாங்க அந்த கதைக்கு. ஜூலியஸ் சீசர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து லீப் இயர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அவர் வந்து இந்த 366 நாள் வந்து 4 வருஷத்துக்கு ஒரு டைம் இருக்கிற இயராக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட கேலண்டரில் தான் வந்து இந்த மாதிரி 12 மாதங்கள் இருக்கும், இந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த கேலண்டர்ஸ் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து 10 மாதம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இவரோட கேலண்டர் பார்த்தீங்கன்னா வந்து பியூராக வந்து வருஷத்தோட ரெவல்யூஷன் மட்டும்தான் பேஸ் பண்ணி, பிப்ரவரியில் மட்டும் ஏன் 28 நாள் இருக்குது, மற்ற நாள்லாம் மற்ற மாதம்லாம் வந்து 30 நாள் 31 நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டவுட் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிங் அகஸ்டஸ் இருந்த பீரியடில் வந்து அப்போ இருந்த கேலண்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஆகஸ்ட் வந்து 29 டேஸ் இருக்கும், ஜூலை வந்து 31 டேஸ் இருக்கும், அதுவும் இல்லாமல் பிப்ரவரி வந்து 30 டேஸ் இருந்துச்சு. அப்போ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அகஸ்டஸ் வந்து அவர் பேரில் இருக்கிற மாதம் தான் வந்து ஆகஸ்ட், அந்த மாதம் வந்து வெறும் 29 டேஸ் தான் இருக்கும். ஆனால் ஜூலியஸ் சீசர் இருக்கார் இல்லையா கிங், அவரோட பேரில் இருந்த மந்த் வந்து ஜூலை, இது பார்த்துட்டிங்கன்னா வந்து 31 டேஸ் இருக்கும். இவர் என்ன நினச்சாருன்னா நம்ம பேரில் இருக்கிற மந்த்தும் வந்து 31 டேஸ்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி வந்து 30 டேஸ் இருந்துச்சு இல்லையா, அதில் இருக்க 2 டேஸை வந்து எடுத்துக்கிட்டு ஆகஸ்ட்டில் பிளேஸ் பண்ணிட்டாரு. இப்போ கடைசியில் எப்படி மாறிடுச்சுன்னா வந்து பிப்ரவரி 28 டேஸ் ஆயிடுச்சு, ஆகஸ்ட் 31 டேஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லீப் இயருங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண வர பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் வந்து கம்மி நாள் தான் இருந்துச்சு, அதாவது 28 டேஸ் இருந்துச்சுனால சரி அது 29 டேவாக போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வெஸ்டர்ன் கேலண்டர் பற்றி தான் பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தமிழ் கேலண்டர். நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வருஷத்தை வந்து 6 பொழுதுகளாக பிரித்தாங்க, அதான் பெரும்பொழுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது எப்படி பார்த்தீங்கன்னா வந்து சீசன்ஸை வச்சு பிரித்தாங்க. நம்ம மந்த்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு ரெண்டாக தொகுத்தோம்னா வந்து 6 சீசன் இருக்கும், அந்த 6 சீசனுக்கும் ஒவ்வொன்றுக்கும் 2 மந்த்ஸ் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் மெயினாகவே பிரிச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள். ஸோ இப்போ அந்த கேலண்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்துடலாம்.
இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ் கேலண்டரை பத்தி கொஞ்சம் பிரீஃபா பார்த்தலாம். இவங்க வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி சீசன்ஸ் யூஸ் பண்ணி தான் பிரிச்சிருக்காங்க. இவங்க வந்து சீசன் 6 சீசனா வந்து 1 வருஷத்துல வந்து பிரிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தலாம், இது கார்காலம் அதாவது ரெய்னி சீசன், குளிர்காலம் அதாவது வின்டர் சீசன், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்பனிக்காலம் பின்பனிக்காலம், ஏர்லி வின்டர் சீசன் லேட் வின்டர் சீசன் அப்படின்னு ரெண்டா பிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இது இளவேனிற் காலம் வெகுவேனிற் காலம் அதாவது ஏர்லி சம்மர் சீசன் லேட் சம்மர் சீசன், இந்த மாதிரி டோட்டலா வந்து 6 சீசன்ஸா பிரிச்சிருக்காங்க. இப்ப அந்த சீசன்ஸ்ல இருக்கக்கூடிய மந்த்ஸை பார்த்தலாம், ரெய்னி சீசன் வந்து ஆவணி புரட்டாசி அதாவது கார் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க, கார்னா மழை ஓகேவா. மழைக்காலம் பாத்தீங்கன்னா வந்து ஆவணி புரட்டாசி இந்த 2 மந்த்ஸ் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா குளிர்காலம், வின்டர் சீசன் வந்து ஐப்பசி கார்த்திகை இது ரெண்டும் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா முன்பனிக்காலம், முன்பனிக்காலம்ல வந்து மார்கழி தை இந்த 2 மந்த்ஸும் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா பின்பனிக்காலம், பின்பனிக்காலம்ல வந்து லேட் வின்டர் சீசன் இதுல வந்து பாத்தீங்கன்னா மாசி பங்குனி இந்த 2 மந்த்ஸும் இருக்கும். அடுத்து இளவேனிற் காலம், இது வந்து ஏர்லி சம்மர் சீசன் இது பாத்தீங்கன்னா வந்து சித்திரை வைகாசி இந்த 2 மந்த்ஸும் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா முதுவேனிற் காலம், இதுல வந்து ஆனி அதுக்கப்புறம் ஆழி இந்த 2 மாசமும் இருக்கும். ஸோ இப்படிதான் வந்து நம்ம தமிழர்கள் பார்த்தீங்கன்னா முன்னோர் காலத்துல வந்து இது மாதிரி சீசன்ஸும் மனுஷ ரிலேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது மூலியமா பார்த்தீங்கன்னா வந்து பர்ஃபெக்டா இந்த இந்த மந்த் இருக்குன்னா அது வந்து இந்த சீசனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து ஒரு ஐடியா தர முடியுது. ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து நீங்க வந்து ஒரு கேலண்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு ஒரு அதோட ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மற்றும் நான் முன்னாடி சொன்ன கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஒவ்வொரு கண்ட்ரியில இருக்கக்கூடிய கேலண்டரோட ஹிஸ்ட்ரி வந்து நம்ம தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணால் வந்து அதுக்கே வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு வீடியோ போடுற மாதிரி வரும். ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து பெருசாக ரொம்ப ப்ரீஃப் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ஷார்ட்டாக வந்து சொல்லி முடிச்சுக்கேன் நினைக்கிறேன். ஸோ ஓகே, சின்ன மாதிரி நிறைய வீடியோஸ் வேணால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், அதுக்கப்புறம் இந்த வீடியோ முடிச்ச முன்னாடி ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், இன்னைக்கு தேதியான இன்னைக்கு தமிழ் கேலண்டர் இருக்கக்கூடிய டேட் என்ன, உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களால் முடியலன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், நான் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், மற்ற ஒரு வீடியோ சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே டியூன்.